வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2004 டிசம்பர் 26 தேதி வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளை சுனாமி பேரரை தாக்குச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான பொருள் சேதங்கள் உலகையே ஒரு நிமிஷத்துல வந்து புரட்டி போடுற அளவுல இந்த சுனாமி பேரல இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா 2004 சுனாமி தாக்குதலுக்கு ஏற்படுறதுக்கு 2004 சுனாமி தாக்குதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி சரியாக 40 வருடங்களுக்கு முன்னாடி 1964 டிசம்பர் 22 தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம யாருக்குமே தெரியாம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். தனுஷ்கோடி அப்படின்னு சொன்னா உங்களை பல பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பல பேர்கிட்ட தனுஷ்கோடியை பற்றி கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த தனுஷ்கோடி இலங்கையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு அழிந்த நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில இந்த தனுஷ்கோடி எங்க இருக்கு, இது எதனால இதுக்கு அழிந்த நகரம் அப்படின்னு பேர் பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த இடம் வந்து சங்க காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வர்த்தகங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடலோட சார்ந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இதிலிருந்து வர்த்தகத்திற்கு வந்து வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் கப்பல்கள் அனுப்புறதுக்கு ரொம்பவே எளிதாக இருந்த காரணத்தினாலதான் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரம் வந்து வர்த்தகத்துல ரொம்பவே சிறந்து விளங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இந்திய பெருங்கடும் வங்காள விரிகுடாவும் வந்து ஒன்னா சேரக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாக்டா இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த இடம் தான். இந்த தனுஷ்கோடியோட இன்னும் கொஞ்சம் சிறப்புகள் மக்கள் இங்கிருந்த மணல் திட்டுகளை பயன்படுத்தி இங்கிருந்து இலங்கைக்கு நடந்தே போவாங்களாம். வெறும் 20 கிலோமீட்டர் ஆனதுனால இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வியாபார பொருட்களையும் விவசாய பொருட்களையும் இங்கிருந்து விற்பனைக்காக கொழும்புக்கு எடுத்துக்கொண்டு போவாங்களாம். இந்த அளவுக்கு சிறப்பா இருந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரத்துல வந்து சங்க காலத்துல இன்னைக்கு இருக்கிறது போல இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த முறையை வச்சு அன்னைக்கு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த நகரத்தோட பொருளாதாரம் மட்டும் இல்லாம அந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற அந்த நகரத்துல வாழ்ந்த மக்களோட பொருளாதாரத்தை வந்து மேம்பட செய்திருக்காங்க. ஆனா இவ்வளவு செழிப்பா இருந்த இந்த தனுஷ்கோடி எப்படி இன்னைக்கு நம்ம மம்மி படத்துல பாக்குறது போல வெறும் கல்லும் கரைச்சு வருகமா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல இவ்வளவு சிறப்பா இருந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற அந்த நகரம் வந்து நம்ம சுனாமி பேரலை போலவே 1964 முன்னாடி சங்க காலத்துல ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தினால அந்த இடம் வந்து வெறும் மணல் மேடா மாறிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரம் வந்து தமிழ்நாடோட ஒட்டி இருந்த இந்த நகரம் இந்த இயற்கை சீற்றத்தினால பிரிஞ்சு தனி தீவு போல வந்து காட்சியளிச்சு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில வணிகம் செய்யறதுக்கு வராங்க. இவங்க வணிகம் செய்ய வந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவோட சேர்த்து இலங்கையை வந்து இவங்களோட கண்ட்ரோல தான் வைத்திருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில இருந்த ஆட்சியாளர் என்ன பண்றாரு தனுஷ்கோடி அப்படிங்கிற நகரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண தொடங்குறாரு. அதுக்காக அங்க என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ஸ் கட்டுறாரு, காலேஜ் கட்டுறாரு, அது மட்டும் இல்லாம தேவாலயங்கள் கட்டி எழுப்புறாரு, மருத்துவமனைகளை கட்டி எழுப்புறாரு, அது மட்டும் இல்லாம அஞ்சல் அலுவலகங்கள், சுங்கவரித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலுவலகங்களையுமே அங்க கட்டி எழுப்புறாரு. கூடவே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்த அந்த அலுவலகங்கள்ல வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில இருந்த கொஞ்சம் கல்வி அறிவு கொண்ட மக்களை கொண்டு அங்க வந்து வேலைக்கு அமர்த்துறாரு. இந்த மக்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அங்கேயே குடும்பமாவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எப்படி டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை டெவலப் பண்ணணும், வர்த்தகம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த இடத்துல ரயில் சேவையை தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இலங்கைக்கு அந்த பொருட்களை கொண்டு போறதுக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உற்பத்தி செய்யற மொத்த பொருட்களையும் வந்து கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரயில்வே சேவையை சென்னையில இருந்து ஆரம்பிச்சு தனுஷ்கோடி வழியாக கொழும்பு வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா
பாம்பன் பாலம் அப்படிங்கிற ஒரு பாலத்தை வந்து ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிங்க இடையே வந்து அமைச்சாங்க. அது வழியே தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரயில் போக்குவரத்து அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஒரு அளவுக்கு மேல இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரம் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான வர்த்தக பொருட்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே அமைத்திருந்த துறைமுகங்களை பல மடங்காக்குறாங்க. நிறைய துறைமுகங்களை அங்கங்க அமைக்கிறாங்க. இந்த துறைமுகங்கள் வழியா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களோட வர்த்தக பொருட்களாக சொல்லப்படுற கருவாடு மற்றும் உப்பு இந்த ரெண்டையுமே வந்து அவங்க வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து பல நாடுகள்ல கொண்டு போய் இறக்குமதி பண்ணி அங்கிருந்து புதிய பொருட்களை இங்க கொண்டு வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ரெண்டு நீராவி கப்பலையும் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்திலே இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இயக்கிட்டு இருந்த ரயிலுக்கு வந்து இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரும் வச்சிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வரலாம், இவங்க வந்து சென்னை டு கொழும்பு வந்து ரயில்வே சேவை நடத்திருக்காங்க, எப்படி இவங்க நடத்தினாங்க? அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில தான் கடல் இருக்குது, அவங்க வந்து எப்படி இந்த ரயில்வே சேவையை நடத்தினாங்க? அதுக்காக ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஆரம்பிக்கும். சென்னையில இருந்து ஆரம்பிச்ச இந்த ட்ரெயின் வந்து தனுஷ்கோடி வரைக்குமே இந்த ரயில் யாத்திரை இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து கப்பல் மூலமா வந்து மக்களை வந்து தலைமன்னார் வரைக்குமே வந்து மக்களை வந்து கப்பல் பயணம் செய்ய வைப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தலைமன்னார்ல இருந்து கொழும்பு வரைக்குமே மீண்டும் வந்து ரயில் யாத்திரை. இந்த சேவைக்கு மொத்தமாவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வசூலிச்ச வந்து பணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ₹80 வந்து வசூலிச்சிருக்காங்க. அந்த காலத்துல ₹80 அப்படின்னு சொல்லப்படுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பணத்துல கிட்டத்தட்ட 4,000-5,000 ரூபாய்க்கு மேலவே இருக்கும். இவ்வளவு அருமையான ரயில் சேவை, கப்பல் போக்குவரத்து சேவை, ஏற்றுமதி இறக்குமதி சேவை, வர்த்தக சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரமா இருந்த தனுஷ்கோடி ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்மேடு மற்றும் மணல் திட்டுகள் நிறைஞ்ச இடமா மாறி மக்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட ஒரு இடமா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு அது ஒரு சோகமான மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு வரலாறு. இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அன்னைக்கு இந்த உலகத்துக்கு தெரியவே செய்யாது, நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் வந்து 1964 டிசம்பர் மாசம் 22-23 நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2004 உலகம் முழுவதும் ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலை போல மிகப்பெரிய அலைகள் தாக்கி தான் வந்து இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற நகரம் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால ஒரு மிகப்பெரிய புயல் உருவாச்சு. இந்த புயலோட வேகம் எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 240-250 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இந்த புயல் வீசிருக்கு. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரத்தை சுற்றி 4 புறங்கள்லயும் கிட்டத்தட்ட 20-30 உயரம் உள்ள மிகப்பெரிய சுனாமி பேரலைகள் வந்து தாக்கியிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புயல் வந்து உங்களை தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அதிக விழிப்புணர்வு அடையாத காரணத்தினாலேயும் இந்த நியூஸ் அவங்க வந்து ரொம்பவே அசால்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு முக்கியமான காரணமா சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது 22 தேதி அங்க வந்து நடிகை சாவித்திரி வந்து அந்த சமயத்துல வந்து தனுஷ்கோடிக்கு வந்து படம் பிடிப்புக்கு வந்ததுனால மக்கள் வந்து அதை பாக்குறதுக்கே கொஞ்சம் பேர் வந்து அதிலேயே மூழ்கி இருந்துட்டாங்க. இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னு சொன்னா புயல் தாக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே பெருசா எடுக்காம விட்டுட்டாங்க. முக்கியமான காரணமா சொல்லப்படுறதுன்னு அந்த நகரத்தை சுற்றி இருந்த மீனவர் மக்கள் எல்லாருமே வந்து கடல் தானே, புயல் தானே, நாம பாக்காததா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே அசால்ட்டாவும் இருந்துட்டாங்க. இந்த காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆழி பேரலை தாக்குனதுல அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுல ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா இந்த மக்கள் எல்லாமே தூங்கின அப்புறமா தான் வந்து இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கு. இங்க இருந்த மக்கள் வந்து இரவு தூங்கிட்டு இருந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 20-30 உயரம் கொண்ட ஒவ்வொரு ஆழி பேரலையும் வந்து இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரத்தை தாக்கி மொத்தமே சின்ன பின்னமா மாத்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இரவுல வந்து 1,800 மேற்பட்ட மக்கள் வந்து தூக்கத்திலே வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 குடும்பங்கள் இருந்த இந்த நகரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1,800 மேற்பட்ட மக்கள் வந்து ஒரே இரவுல வந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா மீதம் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ட்ரெயின்ல கொஞ்ச பேர் ஏறி கதவுகளை எல்லாமே மூடிட்டு இருந்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு உயிர் சேதங்கள் இல்லாம மக்கள் வந்து உயிர் பிழைச்சாங்க. இன்னும் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அலை தாக்குனதுனால சிக்னல் கிடைக்காத இந்த நிலைமையில எங்க நிறுத்தி விடப்பட்டிருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிற இந்த பாலத்து மேல ரயில்வே ஸ்டேஷனோட சில மீட்டர்கள் தள்ளி வெளியே வந்து நிறுத்தி விடப்பட்டிருந்தது. இந்த ட்ரெயின்ல இருந்த மொத்த பயணிகள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னு சொன்னா 115 பேர் இருந்தாங்க. இந்த 115 பயணிகள்ல குஜராத்ல இருந்து வந்த ஆராய்ச்சி மாணவர்கள் 40 பேர் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்தாங்க. இந்த ட்ரெயின்ல இருக்கிற நேரத்துல இந்த ட்ரெயின் இந்த பாம்பன் பாலத்துக்கு மேல நிற்கிற நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆழி பேரலை வந்து
மொத்தமா இந்த ட்ரெயினை தூக்கி கொண்டு போய் கடலுக்குள்ளாடி ஜலசமாதி பண்ணிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 115 மக்களும் வந்து அந்த இடத்துல இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ்கோடி நகரத்துக்குள்ளாடி நிறைய மக்கள் இறந்து போனாங்க. இது எல்லாத்தையும் கூட இந்த புயல் முதல்ல தாக்குனது எங்கன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில தலைமன்னார். இந்த தலைமன்னார்ல தாக்குனதுல அங்கேயும் நிறைய மக்கள் இறந்து போனாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2800 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த புயல் தாக்குனதுல இறந்து போனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அன்னை காலகட்டங்கள்ல இந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர்ஸோ மீடியாஸோ எதுவுமே இல்லாத காரணத்தினால இதை பற்றிய நியூஸ் வந்து வெளியில மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மீட்பு பணியில ஈடுபட்டு ரொம்பவே சிரமமாக இருந்தது. இந்த புயல்ல பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துக்காக வச்சிருந்த அனைத்து கம்பங்களுமே வந்து உடஞ்சு போடுச்சு. இந்த காரணத்தினால இந்த தனுஷ்கோடி அளிக்கப்பட்ட நியூஸை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா வெளி உலகத்துக்கு எதுவுமே தெரியாம ஒரே இரவுல வந்து தனுஷ்கோடி அப்படிங்கிற நகரத்தை வந்து இந்த ஆழி பேரலை வந்து விழுங்கிடுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இது அழிஞ்ச இந்த செய்தி வந்து காலையில தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியவது. கவர்மெண்ட் உடனே வேக வேகமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க மீட்பு படைகளை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்ன மீட்பு படைகள் அங்க போன அப்புறம் தான் தெரியுது ஆழி பேரலை முழுசா ஒரு ட்ரெயினையே தூக்கி சாப்பிட்டுருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கவர்மெண்ட் என்ன அறிவிச்சு அப்படின்னு சொன்னா அதிகப்படியான இயற்கை சீற்றங்கள் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரத்துல ஏற்படுறதுனால இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த நகரத்தை கவர்மெண்ட் வந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு அறிவிச்சு அங்க யாரையுமே வந்து அரசோட அனுமதி இல்லாம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமும் இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சாலைகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை அங்க போய் பார்த்து கொண்டு வர அளவுல வந்து சிறப்பான வழிமுறைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற 300 குடும்பத்து மக்களுக்குமே வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து இதை சுற்றுலா தலமாக அறிவிச்சு மக்கள் அங்க போயிட்டு வர காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷான மீன்களை கடல்ல பிடிச்சு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து உணவாகவும் மாற்றி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா முத்துக்குளி தள்ளி அந்த மக்கள் ஈடுபடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மக்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு மேம்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த அழிந்த நகரத்தை டெவலப் பண்றதுக்கு வேற எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மீண்டும் இதை மாதிரி உள்ள சுனாமி பேரலைகள் வந்து அப்படின்னு சொன்னா உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஏற்பட்ட இந்த ஆழி பேரலை தாக்குதல்ல அந்த பாம்பன் பாலம் என்ன பேரிடம் பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பிறந்ததுல இருந்தே எல்லாமே கடல் தான் இருந்தோம். நாங்க வந்து நிலத்தில இருந்ததை விட அதிக அளவுல நாங்க கடல்ல தான் இருந்தோம். ஆனா எதுக்காக எங்களோட கடல் தாய் வந்து இந்த அளவுக்கு எங்க மேல கோபத்தை காட்டினாங்க இத்தனை பேர உயிர் பலி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கடல் தாயோட குழந்தைங்க. அவங்க எவ்வளவுதான் எங்க மேல கோபத்தை காட்டணும் நாங்க திரும்பவும் கடல் சார்ந்த வேலைகளை தான் செய்வோம். கடல் தான் எங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இரவுல வந்து மக்களோட வாழ்வு வந்து எப்படி புரட்டி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதாவது நேற்றைக்கு இரவு தூங்குற மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்க்கும் போது அந்த மக்களை காணல. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. அதனால சுற்றுச்சூழலை பாதுகாங்க முக்கியமாக கடலை வந்து மாசுபடுத்தாம கடலை வந்து குப்பை கிடங்காக மாத்தாம கடலை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா கடல் நம்மளையும் பாதுகாக்கும். கடல் சார் தொழில் செய்யற மக்களை எல்லாருமே வந்து இந்த கடல் பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.